இரண்டு குறிப்பேடு. அதிகாரம் 12. யூதாவின் மீது எகிப்து படையெடுத்தல். ரெகபெயாம் தனது அரசை உறுதியுடன் நிலைநாட்டி தன்னையே வலிமைப்படுத்தி கொண்டபோது ஆண்டவரின் திருச்சட்டத்தை புறக்கணிக்க தொடங்கினான். இஸ்ரேலர் எல்லாருமே அவனைப் போலவே நடந்தனர். அவர்கள் ஆண்டவருக்கு எதிராக துரோகம் செய்ததால் ரெகபெயாம் ஆட்சியின் 5வது ஆண்டில் எகிப்தின் மன்னன் சீசாக்கு எருசலேமுக்கு எதிராக படையெடுத்து வந்தான். சீசாக்கின் படையில் 1200 தேர்களும் 60,000 குதிரைப்படை வீரரும் இருந்தனர். அவனோடு எகிப்திலிருந்து எண்ணற்ற ஆட்கள், லிபியர், சுக்கியர், எத்தியோப்பியர் வந்திருந்தனர். அவன் யூதாவின் அரண்சூழ் நகர்களை கைப்பற்றிய பின் எருசலேமுக்கு வந்தான். அப்பொழுது இறைவாக்கினர் செமாயா ரெகபெயாமிடமும் சீசாக்கின் பொருட்டு எருசலேமில் கூடியிருந்த யூதாவின் தலைவர்களிடமும் வந்து அவர்களை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, என்னை நீங்கள் புறக்கணித்ததால் நீங்கள் சீசாக்கின் கையில் பிடிபடும்படி நானும் உங்களை புறக்கணித்து விட்டேன் என்று கூறினார். அதை கேட்ட இஸ்ரேல் தலைவர்களும் அரசனும் தங்களையே தாழ்த்தி ஆண்டவர் நீதியுள்ளவர் என்று கூறினர். அவர்கள் தங்களையே தாழ்த்தி கொண்டதைக் கண்டு ஆண்டவர் மீண்டும் செமாயாவிடம், அவர்கள் தங்களையே தாழ்த்தி கொண்டதால் அவர்களை நான் அழிக்க மாட்டேன், விரைவில் அவர்களுக்கு விடுதலை அளிப்பேன், என் கடும் சினம் சீசாக்கின் வழியாக எருசலேம் மீது விழாது, ஆயினும் எனக்கு ஊழியம் செய்வதற்கும் மற்ற நாடுகளின் அரசர்களுக்கு ஊழியம் செய்வதற்கும் உள்ள வேறுபாட்டை உணரும் வண்ணம் அவர்கள் சீசாக்கின் அடிமைகளாக இருப்பார்கள் என்றார். அவ்வாறே எகிப்தின் மன்னன் சீசாக்கு எருசலேமுக்கு எதிராக படையெடுத்து வந்து ஆண்டவரது இல்லத்தின் கருவூலங்கள், அரண்மனை செல்வங்கள் அனைத்தையும் சூறையாடினான். மேலும் சாலமோன் செய்திருந்த பொற்கேடயங்களையும் எடுத்து சென்றான். அவற்றிற்கு பதிலாக அரசன் ரெகபெயாம் வெண்கல கேடயங்கள் செய்து அவற்றை அரண்மனை வாயிற்காப்போரின் தலைவரிடம் ஒப்படைத்தான். ஆண்டவரின் இல்லத்திற்குள் அரசன் நுழையும் போதெல்லாம் வாயிற்காப்போர் அக்கேடயங்களை ஏந்தி உடன் செல்வர். பின்னர் அவற்றை காவல் அறையில் வைப்பர். இவ்வாறு அரசன் தன்னையே தாழ்த்தி கொண்டதாலும் யூதாவில் நற்செயல்கள் காணப்பட்டதாலும் ஆண்டவர் அவனை முற்றிலும் அழிக்காதவாறு அவரது சினம் அவனை விட்டு அகன்றது. ரெகபெயாமின் இறப்பு. அரசன் ரெகபெயாம் தன்னையே வலிமைப்படுத்தி கொண்டு எருசலேமில் ஆட்சி செய்தான். ரெகபெயாம் அரசனான போது அவனுக்கு வயது 41. ஆண்டவர் தம் திருப்பெயரை நிலைபெற செய்ய இஸ்ரேலின் எல்லா குலங்களிலிருந்தும் தேர்ந்து கொண்ட நகரான எருசலேமில் ரெகபெயாம் 17 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அம்மோனியளான நாமா என்பவளே அவன் தாய். ஆண்டவரை நாடுவதில் அவனது உள்ளம் உறுதியாயிராததால் அவன் தீயென செய்தான். ரெகபெயாமின் பிற செயல்கள் தொடக்கம் முதல் இறுதி வரை இறைவாக்கினர் செமாயாவின் குறிப்பேட்டிலும் திருக்காட்சியாளர் இத்தோவின் பதிவேட்டிலும் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? ரெகபெயாமும் எரோபவாமும் வாழ்நாள் முழுவதும் தங்களுக்குள் போரிட்டு கொண்டிருந்தனர். பின்பு ரெகபெயாம் தன் மூதாதையருடன் துயில் கொண்டான். அவனை தாவீதி நகரில் அடக்கம் செய்தனர். அவனுக்கு பின் அவன் மகன் அபியா ஆட்சி செய்தான்.